விஸ்வாமித்திரர் கிளம்புறாரு. இப்ப வசிட்டர் நினைக்கிறார், நாமும் ஏதாவது ஒரு அன்பளிப்பு தரணும்னு நினைக்கிறாரு. அவர்கள் அன்றைய பேசியது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. என்ன பேசினாங்கன்னா, இந்த சமுதாயத்துக்கு எதையாவது செய்ய வேண்டும், மக்களுக்கு எதாவது செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், புண்ணியம் செய்ய வேண்டும், இதெல்லாம் பேசிக்கொண்டு இருந்தார்கள். இவர் என்ன நினைக்கிறார், போகும்போது இதுவரை நான் செய்த நாம பேசிய இந்த பேச்சுக்களுடைய பலன் அனைத்தையும் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் அப்படின்னு கொடுத்தாரு. இப்ப விஸ்வாமித்திரர் ஏற்கனவே அவர் கோபக்காரர், மனசுக்குள்ள ஓடுது அவருக்கு, என்னது இது, நான் வந்து 1000 ஆண்டுகள் செய்த தவத்தின் பலனை இவருக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்தேன், இவர் ஒரு 2-3 மணி நேரம் நம்ம வெட்டியா பேசிட்டு இருந்தோம், பேசுறதுக்குரிய பலனை எனக்கு தருகிறாரே அப்படின்னு மனசுக்குள்ள ஓடிச்சு. ஆனா அவர் எதுவும் சொல்லல. இந்த முகத்தை பார்த்த உடனே வசிட்டர் கண்டுபிடிச்சிட்டாரு, என்ன விஸ்வாமித்திரரே என்ன நினைக்கிறீர், முனிவர்கள்லாம் அப்படிதான் பேசிக்குவாங்க அப்படின்னு கேட்டாரு. நீங்க என்ன 1000 ஆண்டுகள் தவத்தை விட இது ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறீங்களோ என்று கேட்டார். இல்லையான்னு கேட்டார் விஸ்வாமித்திரர். ஏன்னா மனசுல ஓடியது தெரிஞ்சாச்சு. இப்ப அப்ப வசித்தர் சொன்னாரு, இல்ல நீங்கள் கொடுத்த பலனை விட இது வந்து அதிகமான பலனை தரக்கூடியது, வேணும்னா நம்ம போய் யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பஞ்சாயத்துக்கு போயிட்டாங்க. பஞ்சாயத்து தலைவர் யாரு, பிரம்மா. பிரம்மா கிட்ட போய் கேட்டாங்க. பிரம்மா சொன்னாரு, எப்ப எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நீங்க அடிச்சுக்குவீங்க சேர்ந்துக்குவீங்க, அதனால நீங்க இதை போய் யார்கிட்ட கேட்கணும், விஷ்ணு கிட்ட கேளுங்க, அந்த ஆள் தான் சும்மா படுத்திருக்கிறாரு கடற்கரையில, போய் கேளுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்ப திருமாள் கிட்ட வந்துட்டாங்க. திருமாள் கிட்ட வந்து அங்க கேக்குறாங்க, இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் பேசணும்னு பேசிட்டாங்க. இப்ப திருமாள் சொன்னாரு, எப்பா நானே 24 மணி நேரமும் தூங்கிட்டு இருக்கிறவன், எனக்கு என்ன தெரியும், எது அதிக பலம், எது அதிக பலன் கொடுக்கக்கூடியது, எது குறைவாக பலன் கொடுக்கக்கூடியதுன்னு எனக்கு தெரியாது. நீ நேரா போய் ஒருத்த இருக்கிற அவன் தான் எப்ப பார்த்தாலும் சிவன் தான் தவம் தவம் தவம்னு எப்போதும் தவம் செய்து கொண்டிருப்பான், அவங்கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டாரு. இப்ப சிவன் கிட்ட வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும். சிவன் சொன்னாரு, ஏற்கனவே பல பேருக்கு வரம் கொடுத்து வீணா போனவன் நானு, நீ எங்கிட்ட வந்து இந்த பஞ்சாயத்தை வைக்காதீங்கப்பா, நீங்க இந்த கடலுக்கு அடியில ஒருத்தர் இருக்கிறான், இந்த பூமியை சுமந்துட்டு ஒருத்தர் இருக்கிறான், ஆதிசேஷன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவங்கிட்ட போய் அவன் கேளுங்க, அவன் தான் மிகச்சரியாக உங்களுக்கு பதிலை சொல்லுவான்னு அனுப்பிட்டாரு. இப்ப ஆதிசேஷன் கிட்ட வந்துட்டாங்க. பாதாள லோகம் அது, அங்க வந்து ஆதிசேஷனுடைய வேலை என்னன்னா, இந்த பூமியை தலையில் வைத்து தாங்கி கொண்டிருப்பவன் ஆதிசேஷன். அவங்கிட்ட போய் இப்போ பேசுகிறாங்க இவங்க. ஆதிசேஷன் சொன்னார், இப்போ உங்கள் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது, அதனால் ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சு தான் நான் இந்த பதிலை சொல்லணும், நீங்கள் யாராவது ஒத்துங்க, அது வரைக்கும் இந்த பூமியை பிடிச்சிக்கோங்க, உங்களால் கையில் பிடிச்சிக்க முடியாது, தோள்லையும் தாங்க முடியாது, தலையிலையும் வச்சுக்க முடியாது, அதனால் உங்களுடைய தவ வலிமையினால் கொஞ்ச நேரம் இப்படி வானத்தில் வேணால் அதை அப்படியே அந்தரத்தில் உலா விடுங்க அப்படின்னு விஸ்வாமித்திரர்கிட்ட முதல்ல சொன்னார். விஸ்வாமித்திரர் வந்து என்னன்னோ செஞ்சு பார்த்தார். 1000 ஆண்டுகள் தவம் செய்த பலன்களை எல்லாம் எப்படியாவது பயன்படுத்தி பூமியை நிலைநிறுத்தணும்னு பார்த்தாரு. பூமி அசையவே இல்லை, அதே போல சுத்திட்டு இருந்தது ஆதிசேஷனுடைய தலையில. இப்ப அவரால் தான் முடியலையே வசிட்டரே, நீங்களாவது பண்ணுங்கன்னு சொன்ன உடனே வசிட்டர் பார்க்கிறாரு. வசிட்டர் இந்த 1/2 மணி நேரம் தாங்கள் பேசிய பேச்சின் பலனை கொண்டு அதை நிலைநிறுத்தலான்னு பார்க்கிறாரு. அவர் சொன்ன உடனேயே பூமி சென்று நிலை நின்று கொண்டது, போய் ஆகாயத்தில் பூமி தானாக சுற்ற ஆரம்பித்தது, அந்தரத்தில், ஆகாயத்தில் கூட அந்தரத்தில் சுற்ற ஆரம்பித்தது.